மக்களின் தலைவர் இப்பொழுது ஒரு சூழ்ச்சி வலையில் பின்னப்பட்டு சிறை கம்பிகளுக்கு பின்னால் இருக்கிறார். தமிழக மக்களால் பொறுத்து கொள்ள முடியாத ஒரு மிக துயரமான ஒரு சம்பவம் இது. அவர் என்ன செஞ்சாங்க? மக்களுக்காக நான், மக்களால் நான் என்று தமிழக மக்களையும் உலக மக்கள் அத்தனை பேரையும் ஒரு தாயாக ஒரு அம்மாவாக இருந்து காத்து ரட்சித்தவர் அவர். அவர் செய்யாத கோயில் திருப்பணிகள் இல்லை. 628 கோயில்களில் அன்னதானம், ஸ்ரீரங்கத்திலையும் வடபழனிலையும் 24 மணி நேரமும் அன்னதானம். இந்த மதத்துத்தான் இல்லை, கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் எல்லா ஜாதி சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் அம்மா அவர்கள் எண்ணற்ற நலத்திட்டங்களை செய்து வந்திருக்கிறார்கள். விவசாயிகள் ஆனாலும் சரி, மீனவர்கள் ஆனாலும் சரி. அதே போல காவிரி முல்லை பெரியார் இப்படி மாநிலம் சம்பந்தப்பட்ட அனைத்து உரிமைகளையும் மீட்டு கொடுத்தவர் அம்மா. தமிழர்களுடைய வாழ்வாதாரத்திற்கான அத்தனை விஷயங்களையும் செய்து கொண்டு ஒரு மகத்தான மக்கள் சக்தியாக திகழ்ந்த அம்மாவை சூரியனை மேகம் மறைத்தால் எத்தனை காலம் தாக்குப்பிடிக்க முடியும்? அம்மா மீண்டு வருவார். தமிழ மக்களுடைய வேண்டுதல்களும் அவர் செய்த புண்ணியங்களும் நிச்சயமாக அவரை இரண்டு மடங்கு சக்தியோடு விஸ்வரூபம் எடுத்து திரும்பி வரவழைக்கும். அம்மாவுடைய வருகைக்காக ஒவ்வொரு நாளும் காத்திருப்போம். அம்மா அவர்கள் ஷி டஸ் நாட் டிசர்வ் திஸ். ஷீஸ் பீப்புள்ஸ் லீடர், ஷீஸ் அ மக்கள் தலைவர். அவர் அரசியல் தலைவர் அல்ல, மக்களுடைய தலைவர். என்றென்றும் மக்களின் முதலமைச்சர் என்றால் அது மாண்புமிகு அம்மா அவர்கள்தான். இந்த தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வுவது போல நடந்திருக்கும் இந்த ஒரு விஷயம், மீண்டும் தர்மம் வெல்லும். அம்மா அவர்கள் வெற்றி முகத்தோடு இந்த தமிழகத்தில் கால் பதிப்பார். மீண்டும் மக்கள் அரியணையில் அமர்ந்து நல்லாட்சி தருவார். அந்த நாளை உங்களோடு சேர்ந்து நானும் காத்திருக்கிறேன் பிரார்த்தனைகளோடு.